உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தன்னகம், நான் உங்கள் விஷ்ணு. இந்த பதிவு உண்மையிலே ஒரு வேதனையான பதிவுங்க. நம்முடைய உழைப்பை எத்தனை காணொலிகளுக்கு நம்ம செலுத்தியிருக்கோம், உழைப்பை போட்டிருக்கோம், எத்தனை காணொலிகள் பதிவு செஞ்சுருக்கோம், எவ்வளவு கருத்துக்களை முன் வச்சுருக்கோம், எத்தனை கலாய்களை கலாய்ச்சிருக்கோம், இவ்வளவு பண்ணியும் நமக்கு அந்த கிரெடிட் கிடைக்கல, நமக்கான அந்த அந்தஸ்து கிடைக்கல, வந்து இன்னொருத்தருக்கு அந்த அந்தஸ்து கிடைச்சிச்சுங்கிறத வந்து ஒரு உண்மையை என்னால் ஏற்றுக்கவே முடியல. துக்கமாக இருக்குது எனக்கு, துக்கம் வந்து தொண்டை அடைக்குது. உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் இப்படிலாம் சேவாப்பில் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஏங்க என்னங்க பண்ணணும், நம்ம சரியாக தானேங்க பண்ணுறோம், நம்மளை விட அவர் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம அதிகமாக கலாச்சிருக்கோம். அந்த லூலு விஷயத்தில் தொட்டு அந்த அந்த சமயத்திலலாம் அவரை வச்சு செய்யாத செய்யே இல்லை. ஆனால் இப்போ அந்த கிரெடிட்ஸ் கிடச்சிருக்கே, அந்த நபர் கூட அந்தளவுக்கு கலாச்சது கிடையாது, இறங்கி அந்தளவுக்கு அவரை விமர்சித்தது கிடையாது. ஆனால் நம்ம இறங்கி செஞ்சோம். நம்ம எந்த காணொலியாக இருந்தாலும் ஐயாவை வந்து மேற்கோள் காட்டாமல் நம்ம நகர்ந்ததே கிடையாது. அந்தளவுக்கு நம்ம சம்பவம் பண்ணப்போ அந்த கிரெடிட் நமக்கு கிடைக்காம இன்னொருத்தருக்கு கிடைச்சிருக்குங்கிறது உங்களுக்கு வருத்தங்க, தாங்கவே முடியலங்க. அந்த வருத்தத்தை உங்களுக்கு அந்த வருத்தத்தை வந்து உங்கள்கிட்ட கடத்தணுன்றக்காக தான் அந்த கருப்பு கலரில் டிஷர்ட்டே போட்டு உட்காந்துருக்க பாருங்களேன், முடியல, மன ஆதங்கமாக இருக்குது. இதை பற்றிய உங்கள் ஆதங்கம் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. முதல்ல என்னடா ஆதங்கம், என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ எப்படியே நான் சொல்லுவேன், இன்ட்ரோ போட்டிருக்கேன், அதுக்கு ஒரு பேசுவாங்க, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான், இங்க தென்னகத்துக்கு வரும்போதும் தென்னகத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு தோல்வியும் தான் இந்த சம்பவத்தை சொல்லுங்க. முதல்ல என்ன சம்பவம் சொல்லுப்பா அப்படின்னு கேக்குறீங்களா? எடுத்தோன்னு சொல்லிட்டோம்னா அதுக்கான அந்த இது கிடையாது. அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு பவர், ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்து நம்ம உடனே வந்து உடைச்சிடக்கூடாது, கொஞ்சம் போய் இழுத்து போய் உடைப்பிடுவாங்களா, அந்த மாதிரி எடுத்தோன்னு உடைச்சோம்னா அதனுடைய எதிர்பார்ப்பு தான் இங்கே குறைஞ்சிரும். அதனால ஒரு பில்டப் கொடுத்து அப்படி இப்படின்னு சொல்லி போய் முடிக்கலாம் பார்த்தேன். சரி, சுற்றி வளர்ச்சி பேசிட்டு வேணா விஷயத்துக்கு வந்துடும் நிறையா. ஏங்க நம்ம ஐயா சுபவீர பாண்டியன் இருக்காப்புல இல்லை, நம்ம ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் அவருடைய முகநூல் தளத்தில் அவருக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான 39,000 ஃபாலோவர்ஸ் இருந்தால் கூட, எத்தனை ஆயிரக்கணக்கான அவ்வளோ கூட்ட வேணாம், 39,000 ஃபாலோவர்ஸ் இருந்தால் கூட அவர் ஒரே ஒருத்தரை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாப்புல. அந்த ஒருத்தர், அதாவது இன்னைக்கு திமுகவுடைய விகடகவி ஓனாண்டி புலவர் அப்படிங்கிற அளவுக்கு ஐயா பேர் வாங்கின ஐயா நம்ம ஐயா, அவரே ஒருத்தரை ஃபாலோ பண்ணிட்டாருன்னா அப்போ இந்த திமுககாரங்க, இந்த திராவிட தரப்பினர்கள்லாம் ஐயா சுபவீர பாண்டியனவர்களை சிறந்த அறிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சுபவீர பாண்டியனவர்கள் வந்து ஒரே ஒருத்தர் தான் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிட்டாருன்னா அப்போ அவர் எவ்வளோ பெரிய அறிவு ஆசானாக இருப்பாப்புல. அந்த அறிவு ஆசான் யார் பார்த்தா, நம்ம அண்ணன் இடுமோன கார்த்தி. நம்ம அண்ணன் இடுமோன கார்த்தி அவருடைய வலைவலி பார்த்திங்கன்னா தம்பி சேனல், தம்பி வலைவலி, அது வந்து முகநூல் பக்கத்தில் அவர் ஒரு பக்கமாக வச்சுருக்காரு. அந்த பக்கத்தை மட்டும்தாங்க ஐயா சுபீர் பாண்டியன் ஃபாலோ பண்ணுறாரு. ஏங்க ஃபாலோ பண்ணுறாரு என்ன அர்த்தம்? அது தொடர்ச்சியாக வந்து அவர் போடக்கூடிய பதிவுகள்லாம் பார்த்துட்டு பார்த்து, ஆனால் இடுமான கார்த்தி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் அதெல்லாம் டேட்டாக்களையும் விவாதத்தில் பேசக்கூடிய அந்த அத்தனை பதிவுகளையும் எடுத்து நோட் பண்ணி அதை குறித்து வச்சுக்கிட்டு தான் இவரே பல விஷயம் வீடியோவில் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ என்னங்க அர்த்தம், ஒரே ஒரு ஆளை மட்டும் ஃபாலோ பண்ணியிருக்காருங்க? இந்த ஃபாலோ நமக்கு வரலங்க, என்னங்க காரணம்? இப்போ ஏங்க எத்தனை காணொலிங்க வந்து அண்ணன் நிறுவனம் கார்த்தி வந்து ஐயா சுபவியை விமர்சித்து பேசியிருக்காரு, எத்தனை பதிவு தொடர்ச்சிங்க பாருங்க, எத்தனை பதிவு போட்டுருக்காரு. அதை விட நான் அதிகமாக பதிவு பண்ணேங்க, ஒன்ஸ் இஃப் ஆன் ஏ டைம். இப்போ ஐயா வந்து கொஞ்சம் வந்து பண்பாக பேசுறதுன்றதெல்லாம் ஐயாவை பண்பாக பேசுகிறோம். ஒன்ஸ் இஃப் ஆன் ஏ டைம் இந்த லூலு சம்பவத்துலலாம் ஆனால் நிறுவனம் கார்த்தியெல்லாம் கிட்டக்கே வரல, பெருசாலாம் பேச கிடையாது, மறு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு மேலோட்டமாக சொல்லிட்டு இல்லை இறங்கி அலசம் வேணாம், இந்த பெருசாக பேசுகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அதில் அரசியல் சார்ந்த விமர்சிப்போம்னு சொல்லி கடந்து போயிட்டாப்புல. நான் அதை கூட விடலை, சிக்கிட்டாண்டா சிவனாண்டின்னு சொல்லி வச்சு அடித்தேன். ஆனால் அந்தளவுக்கு நம்ம விமர்சிச்சிருக்கோம், ஆனால் நம்மளை ஃபாலோ பண்ணலை, புரிஞ்சுங்களா? அப்போ விடுமான காலத்தில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டோம்னு அர்த்தம். தென்னகம் ஏதோ இடத்துல தவறு செய்து விட்டது. தம்பி, தென்னகத்தை விட தம்பி அதிகமான விமர்சனத்தை செய்கிறார். தம்பினா தம்பி யூடியூப் சேனல், நான் விடுமான கார்த்தி. அதனால் தென்னகத்துடைய விமர்சனம் குறைந்து விட்டது. குறைந்து விட்டதால் அதிகமான விமர்சனம் செய்யக்கூடிய தம்பிக்கு அந்த ஃபாலோ, அதாவது தம்பி சேனலுக்கு அந்த கிரெடிட்ஸ் கிடைச்சிருக்கு. சுபவீர பாண்டியனவர்களே ஃபாலோ செய்யும் அளவுக்கு அந்த ஒரு கிரெடிட்ஸ் கிடைச்சிருக்குனா இது சாதாரண விஷயம் கிடையாது, இது தென்னகத்துக்கு மிகப்பெரிய படும் தோல்வி. நம்ம என்ன செய்யணும்னா
அங்கே ரெண்டாவது ஆளாவது நம்ம வந்துட்டு இருப்பேன். சுவேரமணி அவர்கள் ஒரு ஆள் ஃபாலோ பண்ணியிருக்காரு, அது தம்பி யூடியூப் சேனல். இரண்டாவது அந்த ஃபாலோ லிஸ்ட்டில் நம்மளுடைய சேனல் வரணும். அதுக்கு வந்து இனி வந்து தன்ன உறவுகள் நீங்களும் தீர்வு வேலை செய்யணும். என்ன செய்யணும்னா, ஐயா சுவேரமணியன் அவர்கள் பேசக்கூடிய அந்த முக்கியமான கருத்துக்கள் நான் பார்க்காம இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா தாராளமாக நமக்கு பயந்துங்க. ட்விட்டருக்கு நம்மளை மென்ஷன் பண்ணி விடுங்க, இல்லை வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் தட்டி விடுங்க. இனி ஐயா சுபவியை கலாய்ச்சி விமர்சித்து அவர் பேசக்கூடிய கருத்திற்கு நாங்கள் நம்ம வந்து தனி மனித கலாய்ச்சி நம்ம செய்வது கிடையாது, தனி மனித விமர்சனம் நம்ம செய்வது கிடையாது. ஐயா என்ன பண்ணுறாப்புலையோ, எதற்காக என்ன பேசுகிறாப்புலையோ அதை வைத்து நம்ம விமர்சனம் கொடுக்குறோம். அப்போ நம்மளை விட இப்போ ஓவர்டேக் பண்ணி தம்பி முன்னாடி போயிட்டாப்ல, தம்பி இடுவானம் கார்த்திக் நான் யூடியூப் சேனல் தம்பி சேனலோடைய ஆனால் இடுவானம் கார்த்திக் அவர்கள் ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிட்டாப்ல, அதற்காக தான் அவருக்கு அந்த கிரெடிட்ஸ் கிடைச்சிருக்கு. இனி நமக்கு ரெண்டாவது அந்த கிரெடிட்ஸ் கிடைக்கணும். ஐயா சுபவீரமணியன் அவர்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ண வைக்கணும். இப்போ அதற்கான வேலையை நம்ம இனிமேல் தீவிரமாக செய்வோம். இது வந்து உண்மையிலே மிகப்பெரும் வருத்தத்தை எனக்கு அளிக்குதுங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்தை என்னங்கிறத நீங்களே சொல்லுங்கள். ஆனால் ஒன்றுங்க, நான் கூட இவர் ஐயா உண்மையிலேயே படிக்கிறாப்புல, யார் சுபவி அவர்கள் உண்மையிலே படிக்கிறாப்புல, படித்து டேட்டா எடுத்துக்கிறாப்புல, அவர் பிறகு பெரிய ஒரு டீம் இருக்குது, இவர் அறிவு ஆசான் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா சேமானனுடைய தம்பி, தம்பியுடைய தம்பினா தம்பி யூடியூப் சேனல் இடுமான கருத்தி, அவர் பேசக்கூடிய தகவலை தரவுகளை எடுத்து தான் இவரே வந்து இங்கே வச்சு உருட்டிட்டு இருக்காரு, அதை வச்சு தான் பிழைப்புகள் நடத்திட்டு இருக்காருங்கிறது நமக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ ஐயோ, அப்போ வந்து சீமான் சொல்லுவார்ல, என் எச்சிலேருந்தான் பல பேர் கட்சியில் எடுத்துருக்கீங்க. அப்போ அது மாதிரி சீமான் தம்பியுடைய எச்சிலேருந்தான் பல பேர் டேட்டாவில் எடுத்து பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு இந்த சில விஷயத்தை நம்ம கோர்த்து பார்க்க முடியுதா இல்லையா? என்னங்க சரிதானே, உங்களுடைய கருத்துக்களை மக்கள் நீங்கள் சொல்லுங்கள். உண்மையிலேயே இந்த அங்கீகாரம் வந்து இருமான கார்த்திக் அவர்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இது ஒரு நான் வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம்னு நினைக்கிறேன். ஐயா சுபவி அவர்களே ஃபாலோ பண்ண வச்சிருக்கப்பல, அப்போ உண்மையிலே இப்போ கடுமையாக உழைச்சிருக்கப்பாங்க. அதுக்கு வந்து இந்த தடவை வந்து ஒரு பக்கத்து பொறாமல் இருந்தால் கூட தம்பி யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய அண்ணன் இருபாலம் கார்த்தி அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். ஹே வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், எனக்கு மன வருத்தங்கள் இருக்குது, இதுதான் வாழ்த்துக்கள். எங்கள் ஐயா சுபவியே உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருக்கீங்க, வந்ததுக்கு வாழ்த்துக்கள். என்ன கடுமையான உழைச்சிருக்காரு அப்படின்னா, நீங்கள் அவர் தொடர்ச்சியாகவே அண்ணன் கார்த்தி அவர்களை மட்டும் பேசுவாப்பில், சமீபத்தில் அவருடைய விவாதங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிப்பு வராமல் எதுலேயுமே இருக்காது. அதாவது எதிரிகளை ஓட ஓடக்கூடிய அந்த கருத்தில் ரீதியாக பேசி அவர் மடக்கக்கூடியது, சிரிப்பு அடக்க முடியாது. இப்போ சமீபத்தில் அருணன் அவர்கள் அவர் எழுதின புத்தகத்தை எடுத்து இந்த நீங்கள் தான் இப்படி எழுதியிருக்கீங்கன்னு சொன்னோன்னே, அந்த புத்தகம் வந்து தம்பி எப்போ எழுதுது அவருக்கே தெரியல, பெரியலாம் மறந்துச்சுனால அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டே தெரியலன்னு விட்டுவாப்ல. அப்போ அவர் பொருள் எடுத்து அவரே பொருள்னு சொன்னாங்க இல்லை, அந்த மாதிரி சமீபத்தில் அருணன் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சுப உதயகுமார் இவரெல்லாம் கதற விட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, உண்மையை சொல்லலாம் வந்து சுபவி என்ன அடுத்தபடியாக அதற்கு மேலே இருக்கிற கீரமணிச்சு வீரமணியே போய் ஃபாலோ பண்ணாலும் ஆச்சரியப்படுறது இல்லை தம்பி யூடியூப் சேனலை. அப்போ இனிமேல் நம்முடைய உறவுகள் தான் நீங்கள் தெரிஞ்சக்கூடிய ஒரே விஷயந்தான், தம்பி சேனலை எப்படி சுபவி ஐயா ஃபாலோ பண்ணாரோ அதே போல் இனி பல திராவிட தலைவர் சொல்லக்கூடியவர்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க தம்பியை. அதே போல் நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த அளவுக்கான வேலையை நம்ம செய்யணும். அப்போ நம்மளுடைய வேலையில தான் குறைபாடு இருக்குது, அவங்க ஃபாலோ பண்ணணும்னா நம்ம அந்தளவுக்கு அடிச்சு ஆடணுமா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தேர்தல் வருது, தேர்தல் சமயத்தில் நமக்கு பல நெருக்கடிகள், நம்ம கட்சியை வந்து நாம் தமிழர் விமர்சிக்கணுன்றக்காக பல அவதூறுகள் பரப்பிவிடப்படும். அதெல்லாம் எளிமையாக நம்ம வந்து காலி பண்ணுற விதத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அனைத்தையும் பண்ணுவோம். கருத்தில் அந்த முழுமையான கருத்தில் தரவுகளோட நம்ம அண்ணன்கள் அண்ணன் இருமான் கார்த்தி போன்றவர்கள் நகர்கிறாங்க அப்படின்னா அதன் பின் அதன் பிறகாக பல தரப்பு இருக்குல்ல. இப்போ தென்னகத்துக்கு அப்படின்னா ஒரு ட்ராக் இருக்குது, தம்பி அப்படின்னா ஒரு ட்ராக் இருக்குது, சாட்டைன்னா ஒரு ட்ராக் இருக்குது, அசுரன்னா ஒரு ட்ராக் இருக்குது, உங்களுக்கு தெரியுமில்ல ஐ மகிழ நல்லா இருக்கு அப்படின்னா அவர் ஒரு ட்ராக்ல போகப்பில், செங்கோல் வள்ளல் மீடியா இருக்கா அது ஒரு ட்ராக்ல போவோம். அப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பாதைகள் இருக்குது, அந்த ஒவ்வொரு பாதைகளில் அவங்க நடந்துட்டு இருக்காங்களே. அதே போல் இனி வரக்கூடிய உறவுகள் நாம் தன்னு வச்சு உறவுகள் தொடர்ந்து நீங்களும் ஒரு பாதையை உருவாக்கி ஒரு வலையை உருவாக்கி தொடர்ந்து இயங்குங்கள். நமக்கான ஊடகம் இந்த சமூக வலைதான், அதை நம்முடைய ஊடகமாக நம்ம மாற்றுவோம். கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஐயா சுபவீர பண்டிதர்கள் சொன்னாப்புல நாம் தமிழர் சார்பாக 169 யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அது வந்து நம்ம ஆளுங்க வந்து பார்க்குறீங்க, நம்ம வீடியோ கூட போடுறோம், ஒரு யூடியூபராக எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ பேசுகிறேன் நான், என் வீடியோ கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் இருக்கீங்க, அதெல்லாம் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஐயா சுபவீர பண்டிதர்கள் அந்த மாதிரி பேசியிருந்தாப்புல. அப்போ அவர் ஆதங்கத்தை கொட்டுறாப்புல, அப்போ நமக்கு 169 சேனல் இருக்குன்னா அவரே கணக்கு எடுத்துருக்காப்புல கடந்த வருஷம். அப்போ இந்நேரம் ஒரு எப்படியும் ஒரு 300-400 வந்திருக்கோம். இந்த தேர்தலுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வலையை தொடங்குங்க, என்னை தேர்தல் பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. நீங்கள் கண்டதே பேசப்படுற கிடையாது, பிக்பாஸ் வீட்டில் இப்படி நடக்குது, அவன் வீட்டில் இப்படி நடக்குது,
இவன் அவன் கூட ஓடுறான், அவன் இவன் கூட ஓடுறான், லூலு குரூப் என்ன நடக்குதுங்கிறத பற்றிலாம் பேச போகிறது கிடையாது. இனி வேறு கூட காலத்தில் நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதனால் முழுக்க முழுக்க இந்த அந்த அரசியல் களத்தை நமக்கான அரசியல் களமாக மாற்றணும், சமூக வளர்ச்சி நமக்கான ஒரு களமாக மாற்றணும். நாம் எந்த விதத்திலையும் இனத்தினுடைய அரசியலை பேச வேண்டும், அதான் நம்முடைய இலக்காக இருக்கணும். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்கள் தென்னகம். நன்றி உறவுகளை.